الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا قال النبي صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد وأسواقها أو كما قال صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. நிதமான ரஜப மாதத்தின் ஜும்மாவிலே நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். நலம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஸ்ஜிதிலே தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய உங்களின் மீது மலக்குமார்கள் சலவாத்து சொல்கின்றார்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுவான், மஸ்ஜிதுகள், உலகத்தினுடைய மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹுவிற்கே சொந்தமானது என்றும் அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். மஸ்ஜிதினுடைய மாண்புகள், ஒரு ஊரிலே அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமானது எது என்றால் அங்குள்ள மஸ்ஜிதுகள் தான். அல்லாஹிற்கும் கோபமானது எது என்றால் அந்த ஊரில் உள்ள கடை வீதிகள் தான் என்று அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார். மஸ்ஜித் யாருடைய ஆளுமைக்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்டதை விட்டும் நீங்கி விடுகின்றது. வக்குஃப் என்றாலே மற்ற அனைத்து உரிமைகளும் அங்கு ஸ்டாப் ஆகிவிடுகின்றன, அதுதான் மஸ்ஜித். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆட்சி காலத்தில் ஹலீஃபா தன்னுடைய மனைவியிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக என்னுடைய அதிகாரத்தை விட்டும் ஆட்சிக்கு விட்டும் என்னுடைய ஆளுமைக்கு ஆளுமையினுடைய எல்லையை விட்டும் நீ ஃபஜருக்குள் நீ வெளியாகிட வேண்டும், இல்லை என்றால் நீ விவாகரத்தாகிவிடுவாய், இது அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்லிவிடுவார்கள். ஃபஜருக்குள் அவர் விரிந்து பறந்த அவருடைய ஆட்சியை விட்டும் எவ்வாறு வெளியாவது? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஆலோசனை கேட்டார்கள். நீங்க ஃபஜர் வரைக்கும் மல்லியாசல்ல போய் உட்கார்ந்துருங்க. மஸ்ஜித் என்பது யாருடைய ஆளுமைக்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்டது அல்ல, எனவே நீ விவாகரத்து ஆக மாட்டாய் என்ற தீர்ப்பின் பதிவை வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே மஸ்ஜித் யாருடைய ஆளுமைக்கும் உட்பட்டது அல்ல, யாருடைய அதிகாரத்துக்கும் உட்பட்டது அல்ல என்பதை நமக்கு பல்வேறு நபிமொழிகளும் வரலாறுகளும் நமக்கு பதிவுகளை பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என்னிடத்தில் சுவனம் வேண்டுமா அல்லது மஸ்ஜிதில் உட்கார்ந்து கிடையீர்களா என்று கேட்டால் நான் மஸ்ஜிதை தேர்ந்தெடுப்பேன். ஏன் என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்வார்கள், சுவனத்தினுடைய சுகானுபவங்களை அனுபவிப்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கும், ஆனால் மஸ்ஜிதில் இருப்பது என்னுடைய ரப்புக்கும் மகிழ்ச்சி அளிக்கும், என்னுடைய ரப்பின் மகிழ்ச்சியை நான் தேர்ந்தெடுக்கின்றேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் மஸ்ஜிதினுடைய மகத்துவம் அப்படிப்பட்டது. யாருடைய நிலத்தையும் அபகரித்து மஸ்ஜிதை கட்டிவிட முடியாது, அப்படி கட்டினால் அது மஸ்ஜிதாக ஆகிவிட முடியாது. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கஅபா வியாழன் திங்கள் திறக்கப்படும். நபித்துவ ஆரம்ப காலத்தில் சொற்ப முஸ்லிம்கள் இருந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபா திறக்கப்பட்ட பொழுது அதன் உள்ளே சென்று தொழுவதற்காக அவர்கள் ஆயத்தமான பொழுது அதனுடைய பொறுப்பில் உள்ள திறப்பு வைத்திருக்கக்கூடிய உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். காபாவிற்கே கிபிலாவான எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிற்கு செல்ல விடாமல் தடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னும் சிறிது காலத்தில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு நீ இருக்கக்கூடிய நிலைமையில் நான் வருவேன். சுருக்கமாக சொன்னார், அதாவது மீண்டும் என்னிடத்திலே அந்த ஆட்சி பொறுப்பு வரும், காபாவின் திறப்பு என்னுடைய பொறுப்புக்கு வரும் என்றார்கள். அதே மாதிரிதான் ஃபத்ஹு மக்காவிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் இல்லாமல் காபாவின் பொறுப்பை ஏற்றார்கள் என்ற சரித்திரத்தை பார்க்கின்றோம். காபாவிலே முதல் முதலாக சிலையை வைத்தவன் அப்துல் ஹைல் என்றவன் நரகத்திலே தன்னுடைய குடலை இழுத்துக் கொண்டு போவதை பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்னுடைய மஸ்ஜிதை பற்றி உண்டான ஒரு பார்வை, கஅபத்துல்லாஹ்வை அழிப்பதற்காக அபரஹா அரசன் மஹ்மூத் என்ற தலைமை யானை படையுடன் அவன் புறப்பட்டு வந்து சிறிது தூரத்திலே அவன் தங்கியிருந்தான். அப்துல் முத்தலிப் கஅபாவினுடைய பொறுப்புதாரியாக மக்காவாசிகளின் தன்னிகரற்ற தலைவராக இருக்கின்றார்கள். அவர்கள் கூறினார்கள், ரப்புல் கஅபாவை ரப்பு காப்பாற்றுவான், நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் மலைப்பக்கம் சென்று நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள் என்று கஅபாவின் திரைச்சீலையை பற்றிக் கொண்டு அப்துல் முத்தலிப் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். இது உன்னுடைய இல்லம், இதற்கு உரிமையாளன் நீதான், எனவே நீயே இதை பாதுகாக்க போதுமானவன் என்று சொல்லிவிட்டார்கள். அங்கு மேய்ந்து கொண்டிருந்த ஒட்டகத்தை அபரஹா அரசன் அறுத்து புசிப்பதற்காக அவனுடைய படை வீரர்கள் அபகரித்து சென்ற பொழுது அப்துல் முத்தலிப் அபரஹா அரசனை சந்திக்க வருகிறார். அபரஹா அரசன் நினைத்துக் கொண்டான், இவர்தான் தலைவர், சண்டையிட வேண்டாம், ஏனென்றால் அவன் கஅபாவிற்கு போட்டியாக ஒரு இல்லத்தை அவனுடைய நாட்டிலே கட்டி அங்கு எல்லோரையும் வரவைக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அங்கு பக்தியும் இல்லை, ஆன்மீகமும் இல்லை, வெறும் செங்கலிலும் கற்களிலும் சுண்ணாம்புகளிலும் எப்படி பக்தி வரும்? எனவே அதை அசிங்கம் பண்ணினார் ஒருவர். அந்த ஆத்திரத்தில் தான் அவன் கஅபாவை அழிக்க வந்தான். எனவே நம்மிடம் கதறுவார் கெஞ்சுவார் என்று பார்த்தால், அப்துல் முத்தலிப், என்னுடைய ஒட்டகங்களை நீங்கள் உங்களுடைய ஆட்கள் எடுத்துக்கொண்டு வந்தனர், அதை மீட்டுச் செல்ல வருகின்றேன் என்று சொன்ன பொழுது அபராகவிற்கு மீண்டும் கோபம், நான் காபாவை அழிக்க வந்திருக்கிறேன், நீ ஒட்டகத்தை கேட்கின்றாயே என்று சொன்ன பொழுது அப்துல் முத்தலிப் கூறினார்கள், ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் நான், காபாவின் சேவகந்தன் நானே தவிர காபாவுக்கு சொந்தக்காரன் நான் அல்ல, அதற்கு உரியவன் அதை காப்பாற்றுவான். என்ன நடந்தது வரலாறு? பல்லாயிரம் பல்லாயிரம் கோடிக்கணக்கான பறவைகள் அலகுகளிலும் கால் இடுக்குகளிலும் சிறு கற்களை அபாபில் பறவைகள் கொண்டு வந்து அவைகளை மலைகள் போல பொழிந்தன, சவைக்கப்பட்ட வைக்கோலை போல ஆனார்கள். அந்த அபாபில் பறவைகள் இன்னும் சாகவில்லை, இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதேபோன்று தாத்தாரியர்கள் ஒரு காலத்தில் 180,000 முஸ்லிம்களை 40 நாட்களில் அறுத்து குவித்தார்கள். காபாவின் ஹஜருல் அஸ்வத் களவாடப்பட்டது. இப்ப எப்படி காபா ஹஜருல் அஸ்வத் இருக்குது? அதே மங்கோலியர்கள் ஆண்களை அறுத்தார்கள், எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை. வரலாறு எந்த அளவிற்கு பதிவு செய்கின்றது என்றால், ஒருத்தனை அறுப்பதற்காக படுக்க வைத்துவிட்டு நீ படுத்திரு, நான் கத்தியை எடுத்து வருகின்றேன் என்று அவன் கத்தியை எடுப்பது வரைக்கும் இவன் படுத்திருப்பான். ஏனென்றால் எங்கேயும் போக முடியாது, தப்பிக்க முடியாது. அந்த அளவிற்கு அராஜகம் பண்ணிய தாத்தாரியர்கள் ஆண்களை கொலை செய்தார்கள், பெண்களை தன்னுடைய வீட்டிற்கு வேலைக்காரியாக அடிமைப்படுத்தினார்கள்.
அந்த சீதேவி பெண்மணிகள் குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்தோதின, அடுத்த தலைமுறை இஸ்லாம் மயமாகியது. எடுத்த ஹஜருல் அஸ்வதை அவருடைய பிச்சளங்களாலே அல்லாஹ் கொண்டு ஓக்கி வைத்தான். நம்முடைய பிச்சளங்களுக்கு இந்த சரித்திரத்தை எடுத்து சொல்லுவோம். நம்மால் ஒரு மசீதை மீட்க முடியாவிட்டாலும் கூட நமது பிச்சளங்கள் ஒரு நாள் மீட்க முடியும். அல்லாஹ்வின் அருள் முஸ்லீம்களின் மீது எப்பொழுதும் இருக்கின்றது. மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அது சமீபத்தில் தான் இருக்கின்றது. மசிதை இடித்து விட்டு கோயிலை எழுப்பியிருக்கின்றார்களே, நீங்க வரலாற்றை ஆய்வு செய்து பார்த்தால் 1000 அடி தள்ளித்தான் அவர்கள் அந்த கோயிலை, மஸ்ஜிதினுடைய அந்த உள் மஸ்ஜிதுக்கு நேராக அவர்கள் கோயிலை எழுப்பவில்லை. அவருடைய நம்பிக்கை அந்த இடத்தில் கோயிலை கட்டினால் இஸ்லாமிய ரேடியேஷன் அங்கு கிடைக்கும், அது வந்துடுவிடக்கூடாது. அவர்களுக்கு அந்த பயம் இருக்கிறது. ஒரு மஸ்ஜிதினுடைய தாத்பரியம், அந்த பயம் அவர்களுக்கு இருக்கிறது. நாம் தண்ணீரில் தாமரையின் அருமை தவளைக்கு தெரியாது என்பது போல, நாம் மஸ்ஜிதுகளிலே இருந்து கொண்டு அதனுடைய மாண்பையும் அதனுடைய தாத்பரியங்களையும் விளங்காமல் இருக்கின்றோம். மஸ்ஜிதை இடித்தவன் பயப்படுகின்றான், அதுக்கு நேரே கோயிலை எழுப்பவில்லை. அவனுடைய எண்ணமெல்லாம் சனாதானத்தை நிறுவ வேண்டும், அதற்கான கடவுள்தான் அது. அவனும் பிராமணன் கிடையாது, வரலாற்றை படித்து பாருங்கள். எனவே சனாதானம், அதைத்தான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா வெற்றி கொண்ட பொழுது சனாதானத்தை சாவுமணி அடித்தார்கள். ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காபாவின் உச்சியிலே ஏற்றி வாங்குரைத்த பொழுது அரபகமே திரும்பி பார்த்து வியந்தது. இந்த கருப்பின காக்காயா மேல போய் பாங்கு சொல்லுது என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தின் விளிம்பிலே தொழுவதற்கு அவர்கள் வர முடியவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தொழுவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். திரையை விளக்கி பார்த்து ஒரு பிரகாசமான புன்னகையை சிந்தினார்கள். பெருமானாரின் ஒவ்வொரு அசைவிற்கும் ஆயிரங்கள் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். எந்த சமத்துவத்தை ஆண்டான் அழியமை என்ற வித்தியாசம் இல்லாமல், மொழி நிறம் இனம் குடும்பம் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல், சத்திய சஹாபிகள் அங்கு தோளோடு தோள் சேர்த்து அந்த தொழுகையிலே அவர்கள் நிற்கக்கூடிய அந்த எந்த லட்சியத்தை கொண்டு வந்தார்களோ அந்த லட்சியத்தை கண்கூடாக பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்வார்கள். எனவே மஸ்ஜித், மஸ்ஜித் என்றும் ஒரு வார்த்தை இருக்கின்றன, முசல்லா தொழும் இடம் என்றும் ஒரு வார்த்தை இருக்கின்றன. மஸ்ஜிதினுடைய உள் பள்ளிவாசலுக்கு நேர் மேலே ஏதாவது வணிக விலாகங்களோ அல்லது வீடுகளோ அறைகளோ இருந்தால் அது மஸ்ஜித் அல்ல, தொழும் இடம். மஸ்ஜித் என்றால் அங்கு ஏத்திகாஃப் இருக்க முடியும், தொழும் இடத்திலே ஏத்திகாஃப் இருக்க முடியாது. மஸ்ஜிதில் தான் ஜும்மா நடத்த முடியும், முசல்லாக்களிலே ஜும்மா நடத்த முடியாது. எனவே தொழும் இடம், பூமி எங்கும் தொழக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கினான். பிரத்தியமாக மஸ்ஜிதுகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஒரு கஊ மார் ராக்கியின் என்றுதான் குர்ஆனில் வருகிறது. தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து தொழுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றானே தவிர தனியாக தொழுகுங்கள் என்று சொல்லவில்லை. எனவே மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் மலக்குமார்கள் மர்ஹபன் ரஹ்மான், ரஹ்மானின் விருந்தாளிகளே வாருங்கள் என்று உங்களை வரவேற்கின்றார்கள். அல்லாஹுவை அருளை நீங்க வேறு எங்கு நுழைந்தாலும் ரஹ்மத்தின் வாசல்களை திறந்து விடு என்று வேறு எங்கும் கேட்க முடியாது, மஸ்ஜிதுக்குள் மாத்திரம்தான் அதை கேட்க முடியும். அப்ப ரஹ்மத் இறங்கக்கூடிய இடத்தில் தான் ரஹ்மத்தை கேட்க முடியும். எனவே ரஹ்மத் இறங்கக்கூடிய இடமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி இவர்கள் யாரை
கடவுளாக உள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களோ அவருடைய சரித்திரத்தை பார்த்தால் அவரும் கடைசியில் தற்கொலை செய்து கொண்டவனாகத்தான் அவனுடைய சரித்திரத்தை பார்க்க முடிகிறது. அவங்களுடைய நோக்கம் ஆன்மீகம் அல்ல, ஒரு வேட்பாளராக நிறுத்தவில்லையே தவிர ஆட்சிக்கு மீண்டும் வருவதற்கான ஒரு அரசியல் நகர்த்துதல் தானே தவிர இதில் பக்தியும் இல்லை ஆன்மீகமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் மஸ்ஜிதுகளை உச்ச நீதிமன்றத்தினுடைய அத்தனை கோட்பாடுகளிலுமே அவருடைய அறிக்கைகளுமே இது கோயிலாக இருந்ததற்கான எந்த சான்றும் இல்லை என்றுதான் அறிக்கை. வெகு நாட்களாக பூட்டி கடந்தது, எத்தனை நாள்கள் பூட்டி கடந்தாலும் மஸ்ஜிது மஸ்ஜிது தான். குளிப்பு கடமையுள்ளவன் அந்த இடத்திற்கு நுழைய முடியாது. மஸ்ஜிதினுடைய மாண்புகள் அப்படி. எனவே மஸ்ஜிதுகளை நம்முடைய அமல்களாலும் நம்முடைய இபாதத்துகளாலும் ஒவ்வொரு வேளை தொழுகையின் மூலமாகவும் அதை அலங்கரிக்க வேண்டும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஒரு மஸ்ஜித் பூட்டியே கடந்து விட்டது என்று அதை நாம் யாருக்கும் விற்க முடியாது, வேறு காரணத்திற்காக அதை உபயோகிக்கவும் முடியாது, வேற்று இடத்திலே அபகரித்து அதை ஆளுமை செய்யவும் முடியாது. உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அம்ர் இப்னு ஆஸ் அலி அல்லாஹு அவர்கள் எகிப்தின் கவர்னராக இருந்தார்கள். மஸ்ஜிதினை விரிவாக்க பணியிலே அதை விரிவாக்குவதற்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்துவ பெண்மணியினுடைய நிலம் இருந்தது. அவரிடம் மஸ்ஜிதை விரிவாக்குவதற்கு அதை கேட்கின்றார்கள், அவர்கள் தரவில்லை. ஆனாலும் வலுக்கட்டாயமாக அதற்குரிய கிரயத்தை விடவும் அதிகமான பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் இஸ்லாமிய ஆட்சி. அந்த பெண் நீதியின் நெடும்புகள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள், என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னை வற்புறுத்தி என்னுடைய இடத்தை எடுத்து மஸ்ஜிதிற்கு உபயோகித்துக் கொண்டார்கள் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆளுநருக்கு அவசர கடிதம் எழுதினார்கள், பள்ளிவாசலை இடித்துவிட்டு அந்த பெண்ணுக்குரிய நிலத்தை அந்த பெண்ணிடம் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய வரலாறு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா காலத்திலேயும் இதே மாதிரி நடந்தது. அப்பொழுதும் ஒரு பெண்ணினுடைய வீட்டை இடித்துவிட்டு மஸ்ஜிது கட்டினார்கள். பறந்து விரிந்த சாம்ராஜ்யம் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. மேகங்கள் கடந்து சென்றால் மலை மேகங்களை பார்த்து கூறுவார், நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று மழை பெய்து கொள், அதுவும் என்னுடைய ஆட்சிதான் என்று சொல்வார்கள். ஆனால் நல்ல மனிதர், சாலிகான மனிதர். அப்படி இடித்து கட்டப்பொழுது அப்பொழுதும் இதே கலீஃபாவிடம் குற்றம் சாட்டப்பட்ட பொழுது மஸ்ஜிதை இடித்துவிட்டு அந்த பெண்ணிற்கு பழைய மாதிரி வீட்டையும் கட்டி கொடுக்க வேண்டும், அதற்கு அவரிடம் காசு வசூலிக்க கூடாது என்று கட்டளையிட்டார்கள். எனவே பிறருடைய இடத்தில் அபகரித்து நாம் மஸ்ஜிதை கட்ட முடியாது, கட்டினால் அது மஸ்ஜிது அல்ல. நீங்கள் ஒரு 40 பேர் கொண்ட ஒரு பஸ்ஸிலே பயணம் செய்கின்றீர்கள், ஜும்மாவுடைய நேரம், வழியிலே ஒரு இடத்திலே நீங்கள் ஜும்மா 40 பேர் இருந்தால் தொழுவது கொள்ளலாம். நீங்கள் தொழ வேண்டுமானால் அது எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துக்குரியவரிடம் அனுமதி பெறாமல் நீங்கள் ஜும்மா தொழ முடியாது. அப்படி அனுமதி கிடைக்கவில்லை என்றால் ஜும்மாவை விட்டதற்கான குற்றம் உங்களுக்கு கிடையாது. அபகரித்து ஆன்மீகத்தை அடைய இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் அழகிய ஒழுங்கை நமக்கு கற்பிக்கின்றது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நுழைந்த பொழுது அவருடைய ஒட்டகம் இப்பொழுது மஸ்ஜிது நபவி இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு 3 தடவை சுற்றி அமர்ந்து விட்டு அதன் பிறகுதான் அபு அய்யூப் அல் அன்சாரியுடைய வீட்டு வாசலில் அமர்ந்தது. எனவே முதலில் அமர்ந்த இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிற்காக தேர்வு செய்தார்கள். இது யாருடைய இடம் என்றார்கள், 2 அனாதை சிறுவர்கள் சஹில் சுஹைல் என்ற சிறுவர்களுக்குள்ளது. அஸ்அத் இப்னு சுராரா ரலியல்லாஹு அவருடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள் அந்த சிறுவர்கள். அந்த சிறுவர்கள் மனமுவந்து தானமாக தருவதற்கு முன் வந்த பொழுதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானமாக வாங்கவில்லை. ஒரு யத்தீமான சிறுவர்கள் தன்னுடைய பருவ வயதை அடைவதற்கு முன்பு அவர்கள் மஸ்ஜிதுக்காக வக்ஃப் செய்வதற்கு அவர்கள் தகுதி பெற மாட்டார்கள். எனவே காசு கொடுத்து அன்றைய நிலவரப்படி என்ன நியாயமான விலையோ அந்த விலையை கொடுத்துத்தான்
மஸ்ஜிதின் நபையை வாங்கினார்களே தவிர தானமாக ஒரு முஸ்லிமான ஆட்கள்கிட்ட இருந்தே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கவில்லை என்கும் பொழுது உலகத்தில் எந்த முஸ்லிமும் அபகரிக்கப்பட்ட நிலத்தில் ஒரு மஸ்ஜிதை எழுப்ப மாட்டான், எழுப்பினால் அது மஸ்ஜிது கிடையாது என்பதை எத்தனையோ சரித்திரங்கள் நமக்கு சான்று பகர்கின்றன. அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவான், தில்கல் ஐயாம் நுதாவிலுஹா பைனன்னாஸ், அல்லாஹு தஆலா காலத்தை மாற்றிக்கொண்டே வருவான். ஒரு நேரத்தில் அவர்களுடைய கை ஓங்கி இருக்கும். எப்படி ஹஜருல் அஸ்வது கல் எந்த மங்கோலியர்களால் களவாடப்பட்டதோ அவர்கள் பிச்சளங்கள் எல்லாம் இஸ்லாம் ஆகி அவர்களே கொண்டு ஹஜருல் அஸ்வத்தை உரிய இடத்தில் வைத்தார்களோ அதே போல பல்பர் சிங் என்றவன் தான் முதலில் பாபர் மஸ்ஜின் உச்சியிலிருந்து உடைத்தவன். அவன் இஸ்லாத்திற்கு வந்து நூற்றுக்கணக்கான மஸ்ஜிதை கட்டின சரித்திரத்தை பார்க்கின்றோம். இது மாதிரி அல்லாஹ் உள்ளங்களை உருட்டக்கூடியவன், சரித்திரம் மாறக்கூடிய நிகழ்வு குர்ஆனுடைய வசனப்படி நிச்சயமாக அது நடந்தே தீரும். தில்கல் ஐயாமுனு தாவிலுஹா பைனஹ, மக்களுக்கு மத்தியிலே நாம் காலத்தை புரட்டிக்கொண்டே வரும். அவர்களுக்கு ஒரு நேரம் வந்தால் உங்களுக்கும் ஒரு நேரம் வரும். நம்முடைய சரித்திரங்களை நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லி சொல்லி வைப்போம் என்பதை பார்க்கின்றோம். ரஷ்யாவிலே செஷன்யாவிலே அல்லாஹ் என்று மாத்திரமல்ல அரபி வார்த்தையே உச்சரிக்க கூடாது. எந்த மஸ்ஜிதும் கிடையாது, குர்ஆனை ஓத முடியாது, அரபி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளுடன் இருந்தன. முஸ்லிம்கள் பயந்து பயந்து வெளியிலே ஆபாசமான போஸ்டர்களை ஒட்டு கிளப்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு உள்ளே மறைந்திருந்து குர்ஆனை ஹாபீஸ்களிடமிருந்து படித்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய போலீஸ் இது ஏதோ ஒரு கிளப்பு போல இருக்கு என்று நகர்ந்து விடுவான், ஆனால் உள்ளே குர்ஆன் பாட நடக்கும். ரஷ்யாவின் சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். அதே செசன்யாவில் இன்று பல நூற்று மஸ்ஜிதுகள் என்று உருவாக்கின்றன. ஒரு காலம், அந்த காலத்தை நாம் திரட்டிக்கொண்டே வருவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே மஸ்ஜிதின் மாண்புகளை நாமும் அறிய வேண்டும். காலம் ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் கை கொடுப்பான். நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த சரித்திரங்களை நாம் சொல்லிக்காட்ட வேண்டும் என்பது. உமக்கரு உமக்கரன், சூழ்ச்சியாளர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாமலேயே நாம் முறியடிப்போம். இதும் குர்ஆனுடைய வசனம், இன்றும் இருக்கின்றது. எனவே வெகு தூரம் இல்லை. இன்றே பல பல சர்ச்சைகள் கிளம்பிக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்குள் ஒரு அழிவு நிச்சயமாக அது ஏற்படும். நமக்குண்டான ஒற்றுமைதான் அதற்கான கோடார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மஸ்ஜிதினோடு நம்முடைய இணைப்பை அதிகமாக்குவானாக. சுகுணத்தின் அரிசனுடைய நிழலை பெறக்கூடிய ஒரு கூட்டம், யார் யாருடைய கல்பு மஸ்ஜிதோடு இணைந்திருக்கின்றதோ அவர்கள் அந்த அரிசனுடைய நிழலை பெறுவார்கள் என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது கொப்ப நாம் மஸ்ஜிதரோடு உள்ள தொடர்புகளை நாம் அதிகமாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.